நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கொஞ்சம் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சொல்லவே வேணாம், டெய்லியும் கிட்டத்தட்ட 3 பெண்ணாவது இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்படி ஒரு தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6 கர்ப்பிணி பெண்ணு ஆட்டோக்காக தனியாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்கள 3 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த செய்தியை பற்றி பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சேர்ந்தவங்க 23 வயதான கர்ப்பிணி பெண். இவங்க தன்னோட கணவரோட மருத்துவ பரிசோதனைக்காக போயிருக்காங்க. அங்கே மருத்துவ பரிசோதனை முடிச்சுட்டு வீடு திரும்பும் போது தான் அவங்க கணவருக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. இதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்கள ஆட்டோவில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பி போயிட்டாரு. ஆட்டோக்காக அந்த பெண் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரு அமைதியான ஒரு இடம். அப்போது அங்கே ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் ஏற்கனவே ஒரு 3 நபர்கள் வராங்க. ஆட்டோக்காக இந்த பொண்ணு கை காட்ட அந்த ஆட்டோவில் ஏற்கனவே 3 ஆண்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்கிட்ட வந்து அந்த ஆட்டோ நின்றுச்சு. இந்த பெண்ணும் ஆட்டோவில் ஆள் இருக்காங்க அப்படின்றதுக்காக ஆட்டோவில் ஏறாமல் நின்றுட்டுருக்காங்க. ஆட்டோவில் இருந்த அந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு அந்த பொண்ணை இழுத்து அந்த ஆட்டோக்குள்ளே போட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு இட்டுட்டு போயிருக்காங்க. அங்கே இட்டுட்டு போய் 3 பேரும் சேர்ந்து அந்த கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம அவங்கள பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க கணவனுக்கு தொடர்பு கொண்ட அந்த பெண் நடந்த விவரத்தை சொல்கிறாங்க. கணவரும் அந்த பெண்ணும் போலீஸில் போய் புகார் அளித்தாங்க. இப்போது அந்த மர்ம நபர்களை போலீஸார் தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட விட்டு வைக்காத அளவுக்கு நம்ம நாடு ரொம்ப உடலத்துக்கு நோக்கி போகுதா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.